வெல்கம் டு சின்ன குண்டூஸ் கிரியேஷன். இந்த சின்ன குண்டூஸ் கிரியேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை சீபியான் குழம்பு. இந்த முட்டை சீபியான் குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை இந்த மூணு பொருள் இருந்தால் சூப்பராக செஞ்சிடலாம். ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. மூணு முட்டையை வேக போட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம் போதுங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்கன்னா இது ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரசம், வெறும் சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இதை நீங்கள் சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சீபியான் குழம்பு வந்து பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லாருமே இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், நீங்களும் அதையே சேர்த்துக்கோங்க. ஓ, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த முட்டையில் இருக்க மஞ்சக்கரு உடையாமல் இதை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்மளோட முட்டை சீபியான் குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாமா? இப்போ இதை நம்மளோட பவுலில் மாற்றிக்க போகிறோம். இவ்வளோதாங்க நம்மளோட முட்டை சீபியான் குழம்பு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான முட்டை சீபியான் குழம்பு ரெடியாக இருக்கு. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.